அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ரஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த ஆடி மாதம் கிரக நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கிரன் மட்டும்தான் ஆடி 16 அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்துக்கு வருவார். மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்று மூவாலை. அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ராகு ஆஸ் யூஷுவலாக மீனத்தில் இருப்பார், சனியினுடைய கால் நிற்கிறார் உத்திரட்டாதி. அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், வக்கரத்தோட ராகுவோட சதயத்தில் நிற்பார். அவர் என்ன நம்ம யார் மேலே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு. அதனால தான் 50-50 வச்சுட்டுருக்காருங்க. சனீஸ்வரர் வந்து யாரையும் விட மாட்டார், இன்றைக்கும் பிள்ளையார் அலைஞ்சிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் ரிஷபத்தில் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாறவேல பாருங்கள், அதே சூரியன் ஆடி மாதத்தினால சூரியன் கடகத்தில் இருப்பார், கூடையே புதனும் சுக்கரன் இருப்பார். ராகு கேதுக்கள் அது யூஸ்வலாக மீனத்தர் ராகும் கேது கண்ணியில் இருப்பார். இதுதான் இந்த ஒரே ஒரு சுக்கரம் மொத்தம் 16ஆம் தேதி ஆடி 16ஆம் தேதி 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி மெதுவாக சிம்மத்துக்கு வருவார். அந்த சனீஸ்வரனோட தொடர்பு கொள்கிறார், இன்டிமேசி. இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில். ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல், அமைதியான மாதம், ஆனந்தமாக இருக்கும். இடம் இந்த சிச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது, குழுகுழுன்னு இருக்கும், மனசு ரம்மியாக இருக்கும். தர்ம சங்கடம் கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும், ஒரு இம்சை அதெல்லாம் காணாமல் போடும், கிளியராக இருக்கும், மைண்டுக்கு தெளிவாக இருக்கும். இளவயனிர் காலம்னு பேர், அனுபவியே அனுபவிக்கலாம். மழை வேண்ட அளவுக்கு மழை இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், ஏசியெல்லாம் போட வேண்டாம், நல்லா நல்லா அருமையாக இருக்கும். இப்படி இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது, ஒழுங்காக இன்னமே நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தில் வரக்கூடிய இது நல்லா அனுபவிக்கலாம். கையில் காசு தங்கும், முதல்ல சொல்கிறேன், அதையும் சொல்லிடுறேன், 4 காசு கையில் தங்கும். தர்மகாரிக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும், பரவாயில்ல. இதெல்லாம் வரும்போது ஆடி மாதம் ஒரு பொன்னான காலம். இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உறுத்தாகும் இல்லையா, எவ்வளோவா பண்டிகை பண்டிகைகள்லாம் வரக்கூடியது, அனுபவிக்கூடிய மாதம். நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா, உண்ண உடு உடைக்க எல்லாமே கிடைக்கும், கடன் உபாதி இருக்காது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும். அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும், கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சுலபமாக முடியும். இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது, வருது பாருங்கள் இந்த மாதத்தில். நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும், அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மூன்றாம் இடத்துல சனீஸ்வரன் உட்காந்துருக்கான். மூன்றாம் வீட்டிலேயே போய் உட்காந்துட்டானா முட்டுக்கட்டை போட்டுருவான்னு நினைக்காதீங்க, அவங்கிட்ட அதிகாரியே அவர் தான். ரெண்டுக்கும் முடிக்குமே அவன் தான். தனுசு ராசி நேர்வுகள்லாம் அதிகம் பிரயாசப்பட மாட்டாங்க, போதும் போதும் நல்ல இருப்பாங்க. இது போதும், இது போதும்னு. ஏன்னா எதுவுமே ஆசைகளை விற்றி நிறைய கொடுத்துட்டானா அது செய்யணுமே கொல்லணுமே அது பிரச்சனையாகிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தை கொடுத்துருவான். திருப்தி வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியங்கள் எது உண்டோ, நமக்கு என்ன உண்டோ அது கிடைக்கிறது, அது போதும், இதுக்கு மேலே நான் ஆசைப்படலை அப்படின்னு ஒரு அமைப்பில் உண்டாக்குற எண்ணத்தை கொடுக்குறதே சனீஸ்வரன் 2ஆம் வீடு மூலம் தொடர்புள்ளவன் தான். குழந்தைகளுக்கு நிறைய பாக்கியம் உண்டா சனி தொடர்பு இருக்கணும், வியாதிகள் இல்லாமல் பாழா நல்லபடி ஆரோக்கியம் இருக்கணும்னா சனீஸ்வரன் தொடர்பு இதெல்லாம் இருக்குது. ஸோ 3ஆம் வீடு தொடர்பு வலிக்கட்டாமல் இது போதும், இவ்வளோ தான் எனக்கு, இந்த காலம் கிடச்சா போ, இது பண்ணால் போது, இந்த விஷயம் அப்படின்னு ஒரு உணர்வை கொடுத்து அதை அதில் ஈடுபடுத்தி நீடிக்க வைக்கிறான், ஸ்டாண்ட்பை பண்ண வைப்பான். அதான் சனீஸ்வரர். அவர் வக்ரமாயிட்டார், என்ன ராகு இருக்கார், ஐயோ ராகு. ராகு நேர்பார்வையில் சுகஸ்தானில் உட்கார்ந்த ராகு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் ரிஷபத்தில் உள்ள குருவை செவ்வாயும். இதெல்லாம் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் வீட்டில் பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் சுக்கராச்சாரியர் இருப்பார், கூடையே புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். பாக்யாதிபதி போய் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா சூரியனுக்கு 8ஆம் அஷ்டமம்லாம் கிடையாது, சூரிய சுந்தர அட்டமம் கிடையாது. அவருக்கு எந்த நேரத்தில் எங்கே இருக்கோ தான் இருக்கணும், அதுதான் அந்த அதிபர் தனுசுக்குள்ள அதிபர் நேரடியாக 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 2ஆம் வீட்டு அதிகாரி ஐனசைன் போஸ்தார் செவ்வாய், அவர் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார் தனுசுக்கு.
மறைமுகமாக மறைமுகமாக போய் எங்கே இருக்கோரோ அங்கே பார்த்து தொடர்பு கொள்கிறாங்களா. எட்டாம் வீட்டு சூரியன் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லையா. இவர் மறைவாகவே உட்காந்துருக்காரு, அவர் ஹைட் மறைவாக எதுவும் செய்யக்கூடாது. ஏன் மறைவாக செய்கிறாருன்னா, நமக்கு வேண்டியது காரியம் ஆகணும், திறமலை இருக்கணும். வீணாக வம்பு தும்பில் மாட்டக்கூடாது, பிரச்சனைகளை மாட்டக்கூடாது. பிரச்சனைகள் வர்றது அவாய்ட் பண்ணணும். அந்த அதுக்காக வேண்டி அமைதி, சைலண்ட் கில்லர் சொல்கிறாரு. அமைதியாக இருந்து எப்படி இல்லை பண்ணணுமோ அப்படி பண்ணினா தான் நம்ம உள்ளதை வாழ முடியும். இந்த மாதத்தில் சுக்கராச்சாரியாச்சு, அவர் ஆறாம் அதிகாரி, அவரே லாபத்தானாதிபதி, அவர் தொடர்பு அஷ்டபத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்புறம் வந்து மெதுவாக பாகியத்தை வந்துடுறார். மாதப்பிறப்பில் மாதப்பிறப்பில் பாகியத்தில் வந்ததுனால உங்களுக்கு என்ன சுக்கரர் லெவன்த் ஹவுஸில் ஆடு போய் உட்கார்ந்துருக்கார். பாகியத்தில் வந்திருக்கார், பாகியத்தில் லெவன்த் ஹவுஸில் ஆடு வந்தால் பணம் உங்களுக்கு சொத்து பத்து பணம் வசதி வீடு வசதி வாய்ப்பு என்னென்ன உண்டு அந்தந்த ஐட்டம்லாம் எல்லாம் வந்துடும். இல்லை தடங்கள் தடைப்பட்டு இருந்த செல்வம்லாம் உங்கள்கிட்ட வந்துடும். ஐயோ நான் பணம்லாம் முடங்கி போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு உண்டான சோர்ஸ் ஆஃப் வத்தடம் மறுபடியும் ரீபேமெண்ட்டுக்கு உண்டு வழியெல்லாம் வருது. அதை எப்படி வாங்கி எடுத்து நொந்து போடுவீங்க சமயத்தில், அந்த மாதிரி நொந்து போகாதபடி இனிமேல் தைரியம் கொடுத்து குப்பை கொடுத்து வழிமுறைகளை உண்டாக்கி உங்களை புஷ் பண்ணி ஈடுபடுத்துறது தான் மறைமுகமாக உட்காந்து பண்ணார். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதான் உங்களுக்கு? நமக்கு நேரடியாக சொன்னாலே புரிய போகிறது இல்லை. இது எப்படி அந்த ஐடியாவா? நமக்கு அந்த விதரணை கிடையாது, தைரியம் கிடையாது, ஃபேஸ் பண்ண துணிச்சல் கிடையாது, நம்ம இப்படியே இருந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு தான் அவரே வழியை உண்டாக்கி வல்லபுரம் ஐயா பண்ணுறார். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஏற்றந்தான். அந்த மாதம் ஃபுல்லாகவே பணம் ரொட்டேஷன் நின்று போனதெல்லாம் வந்துடும், கடன் உபாதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க, இதெல்லாம் இருக்குது. மீண்டும் பராமரித்து பண்ண வழியை பண்ணுவீங்க. 34 மடங்கு சம்மந்தப்பட்ட பணத்தை வர வழி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரா மாதிரி வழி பண்ணிப்பீங்க. அப்புறம் வந்து எப்போது இந்த சொத்து முதலில் அதிக முதலீடு பண்ணுறது யாருன்னா தனுசு தான். வியாபாரத்தை காட்டிலும் அதிகமாக தனுசில் சொத்து முதலில் அதிகம் மூவ் பண்ணுவாங்க. அது வாங்கி போட்டு ரொட்டேட் பண்ணி இது பண்ணுறது. செவ்வாய் நேரில் தொடர்பு இல்லை. செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் வீடை வாங்க வேண்டியது, இடத்தை வாங்க வேண்டியது, ரெண்டாக புழக வேண்டியது, ஒரு துணுண்டு விற்க வேண்டியது, இன்னொருத்தை வாங்க வேண்டியது, அதை விற்க வேண்டியது, ரிட்டர்ன் பண்ணுறது, ஜொல்லு வாங்க வேண்டியது, கடையில் விற்க வேண்டியது, அது ரொட்டேட் பண்ண வேண்டியது, அதுலேருந்து கடன் வாங்கி இன்னொரு வாங்க வேண்டியது, கடன்லேயே இன்னொரு நகை வாங்க வேண்டியது. இந்த மாதிரி ரொட்டேஷனில் பண்ணியே கிரெடிட் ரொட்டேஷனில் பண்ணியே இந்த எவ்ரிபடி வேண்டியதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதுதான் தனுசுனுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ். செவ்வாய் குறுக்கு இருக்கிற வரைக்கும் தொடர்பு இருக்கிற வரைக்கும் எதுவும் கோஷம் இல்லை. யாரும் வாயிலிருந்து கேட்க முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. கொடுத்தது பணத்தை கொடுத்த உடனே வந்துடும். ஐயோ ஐயர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணிடுவாங்க. ஸோ எவ்ரித்திங் அவங்க அனுகூலமாக போயின்னு இருக்கிறது நன்னாக போயின்னு இருக்கும், எதுவும் பிரச்சனை இல்லாமல் போயின்னு இருக்கும். நோய் நொடி அது இதெல்லாம் நோய் வர்றதுக்கான மனசு ஒன்று, அது பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் சொல்யூஷன் கிடைக்காது, அறுத்துட்டே இருக்கும் மனசில் உள்ள உறுத்தின்றே இருக்கும். ஏமாற்றல், தொந்தரவு, எச்சனைகள், நாள் கடத்தல் இதெல்லாம் வந்து இந்த உடம்பை போட்டு ஒரு வழியாக ஆக்கிடுது. அந்த மாதிரி தான் நோய் தான். அந்த நோயெல்லாம் இனிமேல் வர சந்தர்ப்பம் இல்லை, சரியாயிடும். வந்து காரணம் என்னென்னா, பிரச்சனைகள் இருந்தால் தானே உனக்கு பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைக்கு காரணமாக இருக்க எதுவோ அந்த பிரச்சனைக்கு காரணமாகாதபடி அது வேறு வழியில் 4 மடங்கு ஆகி உங்களுக்கு சௌரியங்களை உண்டாக்கி கொடுத்துட்டுனா வழிவகுத்து கொடுத்துனா அப்புறம் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? அதனால் அந்த அமைப்பில் இந்த மாதம் இருக்குது. காரணம் என்னென்னு நிறைய இருக்குது. 3வது அதிகாரி யாருன்னா சனீஸ்வரன், அவனுக்கு துணை போகிறது சாகு. அப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு, ராகு யார் காலில் போகிறான், சனீஸ்வரன் காலில் நிற்கிறான். அப்புறம் எந்த வீடு நிற்கிறான், குரு வீட்டிலே நிற்கிறான். அப்புறம் என்ன வேண்டியிருக்கு, ராசி அதிபர் யாருன்னா கம்பீனத்துக்கு குரு, அவரே அதை உட்கார்ந்துட்டு மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு தனுசுக்கு குருவை பார்க்கும் இது காகு பாகுபடி பண்ணிருக்கான். கூட துணியோடு தொடர்பு கொள்கிறான். அப்புறம் என்ன வேண்டியிருக்கும், அப்போ உங்களுக்கு சனி குரு செவ்வாய் ப்ளஸ் நாகு இத்தனை பேர் தொடர்பு கொள்கிற, அப்போ உங்களால் சாதிக்க முடியாதுன்னு இந்த மாதம். இது வரைக்கும் ட்ராகான் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் எல்லாப்படியே முடிச்சு கொடுத்துருவீங்க. ஈடுபாடு கிடையாது. இப்படியே ஒரு இன்னும் டைம் எலிமெண்ட் பாழாகி அது வந்தால் இது இல்லை இது வந்தால் இல்லை அது சொல்கிறது வேலையே இல்லை. டைம் எலிமெண்ட் கரெக்டாக முடித்து அழகாக முடிச்சு கொடுத்துருவீங்க. அதுவும் இது பெரும்பாலும் பெரிய லைசன்ஸ் ஒர்க்கு இது அரசாங்க விஷயங்கள்லாம் 0 தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு வச்சுருக்கீங்க, தனுசுக்கு அழகாக முடிச்சு கொடுத்துருவீங்க. அவ்வளோ நம்ம பொறுத்தவரை லைசன்ஸ் ஒர்க்கு எப்படியோ அது நடக்கும். அதெல்லாம் எந்த விதமான வியாபாரத்தை முட்டுக்கட்டையும் இருக்காது.
அதே சமயத்தில் வெளிநாட்டு தொழில் பொறுத்தவரைக்கும் நிறைய போகும். இனிமேல் வெளிநாட்டுக்கே போகாதவங்க கூட வியாபாரத்தை ஒரு பொட்டி கூட வெளிநாட்டில் வைக்கலான்னு போயிடுவான். ஒரு பொட்டி கடை கூட வெளிநாட்டை வச்சு சம்பாதிச்சிக்கலாம், இங்கே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவனுக்கு இந்த இன்கம் போகாதுன்னு தான் போவான். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் போது ஏற்றாந்து ஏன் பண்ண வேண்டியதுதான் எல்லாருமே. ஸோ நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக இருக்கும், அதில் கமிஷன் வியாபாரம் நிறைய வரும். ஆமாம், ஃபார்மிங் ஒர்க் நிறைய நடக்கும். சின்ன சின்ன தொழில்கள் பண்ணாலே போதும், அதுக்கு உண்டான தொடர்பு வச்சு நல்லா சம்பாதிப்பாங்க. அதுவே பெரிய விஷயமாச்சு. ஏன்னா டெக்னாலஜி தான் நமக்கு ஐடு, அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிருக்கு. அது தகுந்த மாதிரி நெட்ஒர்க் நல்லா டெவலப் இருக்குது, அனுகூலமாக இருக்குது. கான்டாக்ட் இப்போ கஸ்டமர் கான்டாக்டு கான்டாக்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் ஈஸியாக அந்த அறிவு வளர்ந்ததுனால நமக்கு காரியம் ஆகுது. நம்ம போதும், ஒரு 10 கஸ்டமர் தான் போதும் மட்டும் அந்த தொழிலுக்கு அது போதும். இப்படி எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி சம்பாதிக்கிற அமைப்பில் தான் இந்த வாசம் இருக்குது. யாருமே சோர்வு அடைய மாட்டாங்க, அதே மனசு வேதனைப்பட மாட்டாங்க, பணத்துக்கு வந்து குறை இல்லாமல் இருக்குது, போதுமன்ற மனநிலையோடு இருப்பாங்க. மேடுமேடு ஆண் அலையக்கூடிய நிலைமையில் இல்லை தனுசுக்கு. இதுவே ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்களே ஒரு அங்கலாய்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரணும்னா இந்த மாதத்துலேருந்தான். ஆஸ் யூஸ்வலாக திருமணங்கள் பாக்கியங்கள் இதெல்லாம் நிறைய உண்டு. ரொம்ப இன்னுமே டிலே ஆனதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் வாழ்ந்து கொள்வது ஈத்துப்படி எல்லாம் வெள்ளி விழா உட்காந்து கொண்டாடுறது, குழந்தை குட்டி பிறகு இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். திருமணம் ஆன பிறகு அது தகுந்த மாதிரி குழந்தை குட்டியெல்லாம் பெறத்துக்கு ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியாது. உடனே ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை வந்துடும். ஐயோ இந்த தள்ளி போட்ட அண்ணா இருக்குமே எவ்வளோ வந்து குழந்தை வந்து அதெல்லாம் மாதிரிலாம் நினைக்காதீங்க. இனிமேலாம் தப்பான விஷயங்கள்லாம். ஸோ எவ்ரி திங் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத் செயலிங் தான். ஆக தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீடு சம்மந்தப்பட்ட மூணாம் வீடு சனீஸ்வரன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சக்கரமானதுனால. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் உட்காந்து ராகு உட்காந்துருக்காரு. அதே மாதிரி ஐந்த சைன இது ஜீவனத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு. கேது உட்கார்ந்து தோஷத்தை ஃபுல்லாக போக்குறாரு. குரு ஆறாம் வீட்டில் உட்காந்துட்டு ஆறாம் வீட்டில் உட்காந்து குரு அஞ்சாம் பாறையில் கேது தோஷம் போக்குறாரு. இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு அட்வான்டேஜ். சோப்பு மாதிரி அழுக்கு போகிறதுக்கும் இருக்குது, அழுக்கே வராமல் இருக்கிறதுக்கும் வழி இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு இருக்குது, எல்லாம் வச்சுருக்கு. எல்லாமே அவரே எல்லாமே இருக்கார். இந்த மாதத்தில் இப்படி கூட அனுகூலமான மாதம் வருமானு நமக்கு தெரியல. வந்து வரதா இல்லையா வந்து அனுபவிச்சுக்கோங்க இந்த மாதத்தில். ஏன்னா எப்போ எதிர்பார்த்துன்னு ஒன்று இதை பார்த்து அது இல்லை. அரசாங்கங்களும் இப்படி இருக்கேன்னு நாட்டு பற்று அடையோட விட்டுருங்க. நாட்டு பற்று இருக்கிறதுனால்தான் அது ஏதோ பற்றுன்னு இருக்காங்க. நமக்கு வேண்டாம் அதெல்லாம். நம்ம வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க தொந்தரவு இனிமேல் இருக்காது. அவங்க நாடை பிடிக்கிறது இன்வைட் பண்ணுறது எல்லாம் வராது. நிம்மதியாக இருக்க நமக்கு பொறுத்து வியாபாரம் ஆறுதா சொல்லிவாரதா, நம்ம பொறுத்த வரைக்கும் பொருள் விற்கிறதா, பணம் வர்றது ரிட்டர்ன் வருதா, பணத்தை முடிய இல்லாமல் இருக்கா, பேங்க் திவாகாத இருக்கா, ஃபைனான்ஷியல் ஏமாத்திரமாக இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. போட்ட துணிப்பாக இருக்கணும், இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களை பொறுத்தவரை வெறுமே பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் தனுசுக்காரங்க தான். அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கணா போட்டு என்ன பண்ணுறது. அதெல்லாம் பணம் வியாபாரம் பண்ணுறவன் 4 காசு வளரணும் தான் பண்ணுவான் தவிர நஷ்டமாகணும் நினைப்பானா? அந்த நெகட்டிவ் எஃபெக்டிவ் அது நிறைய உண்டு. அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் நிறைய பணம் வரும் காலத்தில் அதே ஆயிடுதான். ஐயோ உள்ள பணம் வருது இதாகச்சு என்ன பண்ணுறது. அது மாதிரி நெகட்டிவ் எஃபெக்டில் வெளியில் வந்துட்டேன்னா மேலும் மேலும் 4 உங்களுடைய வாழ்க்கை தரம் மற்றும் எல்லாம் மேலும் மேலும் உயரும் சொல்லி வாழ்த்து அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.